ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஜி பேசுறேன். இன்னைக்கு பச்சை பயிரில் ரெண்டு டிஷ் பண்ணலாம், என்னன்றத பார்க்கலாம். பச்சை பயிருங்க தெரியும்ல உங்களுக்கெல்லாம், இந்த பாருங்க பச்சை பயிறு. பச்சை பயிருங்க, நேற்று காலையில் பச்சை பயிரை ஒரு 150 கிராம் எடுத்து கழுவி ஊற வச்சேன். நைட்டு வந்து முளை கட்டி வச்சுட்டேங்க. முளை கட்டுறதுனா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா ஒயிட்டாக அந்த மலை மாதிரி வரும். அது ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. உங்களுக்கு பச்சை பயிரை பற்றி நல்லா தெரியும். கர்ப்பிணிகள் சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதில் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கடையில் என்னெல்லாமோ வாங்கி கொடுக்குறீங்க ஸ்நாக்ஸ் வந்து, அதுக்கு பதில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விட்டமின் மினரல்லாம் நிறைய இருக்குது. அதே சமயம் கன்சீவுக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் டெய்லி ஒரு கப்பு இந்த முளைக்கட்டின தானியத்தை சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வெல்லம் தேங்காய் போட்டும் சாப்பிட்லாம், இல்லை தாளிச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 விசில் விட்டுட்டு அதை அப்படியே தாளித்து சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்றது. முளைக்கட்டின தானியத்தை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் குக்கரில். குக்கரில் வேகவே வைக்க வேண்டாம், நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். சிலருக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, அதுக்காக கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த்துங்க. இந்த பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வெந்துடும். ஒரு 2 விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தாளிச்சிட வேண்டியதுதான். பார்த்துட்டிங்களா? ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஒரு விசில் வந்துடும், உடனே தாளிச்சிட வேண்டிதான். ரொம்ப நல்லதுங்க. ரெடி ஆயிடுச்சு, வேக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். சுண்டலை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு துளி கடுகு போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், கருகப்பிலை, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான் தாளிக்க வேண்டியது. சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கே நல்லெண்ணெய் போட்டுக்கிடலாம். ஈவினிங் நேரம் சுண்டல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கடையிலேருந்து வாங்கி தரீங்கல்ல, அதுக்கு பதில் இது தரலாம், ரொம்ப நல்லது. தாளிக்க போகிறோம். தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், ரெண்டு காஞ்ச மிளகாய் சில்லி போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இதை வேக வச்ச சுண்டல் வந்து எடுத்துட்டுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு ஒரு 100 கிராம் இருக்கும் எடுத்திருக்கேன். அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு அவ்வளோதான், வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி வைக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
சால்ட் உப்பு போடலாம். சால்ட்டு ஒரு துளி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு சொட்டு புழிஞ்சு ஊற்றலாம். அவ்வளோதான், சுண்டல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ரெடி, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணுன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். கார சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா நம்ம எப்படி வதக்கணும்ன்ட்டு. ஒரு ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு அரை மூடி, ஒரு நாலஞ்சு சொட்டு லெமனு, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் மேலே தூவி தாளிச்சிருக்கோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சுண்டலுங்க இது. பச்சைப்பயிறு சுண்டல் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படியும் சாப்பிட்லாம், நீங்கள் ஸ்வீட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க. அதையும் பார்க்கலாம். இனிப்பு சுண்டலுக்கு என்னெல்லாம் தேவைன்ட்டு அதே மாதிரி வேக வச்சேன். பச்சைப்பயிறு இருக்குது, முளைக்கட்டை பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அதில் வந்து தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து நாட்டு சக்கரைங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்வீட்டு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக கூட போட்டுக்கலாங்க. ஸ்வீட் சுண்டலுக்கு பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சிடணும். காலையிலே ஊற வச்சு நைட் ஆனால் முளை கட்டணும். முளை கட்டின பிறகு மறுநாள் காலையில் அது வந்து என்ன பண்ணணும், தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணி, தண்ணி இருக்காது முளை கட்டினீங்கன்னா, அதை அப்படியே போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுருங்க. குக்கரில் ஒரு ஒரு விசில் வச்சுட்டு அதை நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துடுங்க. வெந்த பிறகு அந்த சுண்டலுக்கு நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கொடுக்கலாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த பச்சைப்பயிரும் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுங்க. இந்த ரத்த சுகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் இது நிறைய தரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தரலாம். கன்சீவ்க்கு ட்ரை பண்ணுற லேடிஸ்க்கும் கொடுக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லதுங்க. பச்சைப்பயிரை பற்றி நல்லா தெரியும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் பண்ணுங்கள், கொஞ்சம் காரமும் போட்டு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ காலையில் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.